இயற்கை தொண்டு மற்றும் சமூக அறக்கட்டளை இயற்கை விருதுகள் 2022 பாராட்டுச் சான்றிதழ். விருதாளர் சிவபுரம் இளமழலை கூடம் தன்னார்வ அமைப்பு திருவண்ணாமலை. அவர்களின் பணியை பாராட்டி மா மனிதர்கள் எனும் விருது வழங்கி பாராட்டப்படுகிறது. நம்ம சமூக மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு அடிப்படையா அமையிறது கல்வி. கல்வியில ஒரு மாற்றம் வந்தாதான் இந்த சமூகத்துல எளிமையா மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த அடிப்படையை உணர்ந்துதான் சிவபுரம் இளமகளை கூடம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு உணர்வு திருக்கோயில் அப்படின்னு தான் சொல்லணும். அதைய சிவபுரம் ஐயா அவர்கள் தம்பிரான் தொடர் கபிலனார் ஐயா உருவாக்கி இருக்காங்க. இதுல குழந்தைகளை முழுமையான சுதந்திரமான சூழல்ல கல் கற்க விடு கற்பிக்காதே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இந்த கல்வி கூடத்தையே இயக்கிட்டு இருக்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம உணவு சாப்பிடும் போது உடல் வளருது பாக்குறோம், தெரியுது, வளர்ச்சி எல்லாம் எல்லாத்தையும் புரதச்சத்தை எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கும் போது அந்த வளர்ச்சி கண்ணுக்கு தெரியுது. ஆனா அறிவு எப்படி வளருது, அறிவு ஒவ்வொருத்தனுக்குள்ளயும் எப்படி வருது, அதுவும் மெய்யறிவு வினையில் நீங்கிய விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலேன சித்தமனம் மருந்து சிவமான ஒருவன். அதாவது இறைவனோடு பொருந்திய ஒருவன் தான் அந்த முதல் நூல் அப்படிங்கிறத, அதாவது அது அதுக்கு வழிநூல். இப்ப தொல்காப்பியம் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த தொல்காப்பியத்துலதான் இதை சொல்லியிருக்காங்க. அந்த தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுறாங்க நிறைய பேர், ஆனா அந்த தொல்காப்பியத்தை எழுதினவர் அப்படி ஒரு உணர்வு நிலையில இருந்துதான் எழுதினார். அப்படி இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய திருக்குறள் இது போல பல படைப்புகள் அன்னைக்கு வந்துச்சு. இன்னைக்கு வரையிலும் தமிழன் பலர் சொல்லி சொல்லியே பெருமைப்பட்டு இருக்கான். இன்றைய காலகட்டத்துல அது போல ஒரு அந்த இமாலய படைப்புகள் எல்லாம் வந்து புதுமையை உருவாக்கும் திறன் குழந்தைகள் கிட்ட குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்போ அந்த மெய்யறிவு அப்படிங்கறது அவங்களுக்குள்ள மலரணும். அப்படி மலரணும்னா அதுக்கு அந்த திருவருள் சாரல் அவங்க மேல விழணும். அப்படியான சூழல்ல அந்த குழந்தைகளை உருவாக்குறது மூலமா அந்த படைப்பாற்றல் திறன் கண்டுபிடிப்பு திறன் எல்லாம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு புதுமையை, இதை வந்து ஒரு தொழில் கூடம் மாதிரிதான் நாங்க தொழில், அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் லெபரட்டரியாக தான் இந்த பள்ளிக்கூடத்தை ஒரு 5 வருஷமா இயக்கிட்டு இருக்கிறோம். அதுல குறிப்பிடத்தக்க அளவு வெற்றியும் பெற்றிருக்கோம். இந்த 5 வருஷத்துல ஒரு வித்தியாசமான தலைவர்களை முக்கியமா நம்மள்கிட்ட இப்போ மிஸ் ஆகிறதே நல்ல வழிகாட்டுதல், வழிகாட்டுதலை தான் நமக்கு கிடைக்காம இருக்கு. அப்படி இந்த எதிர்கால சமுதாயத்துல சிறந்த தலைவர்களையும் வழிகாட்டிகளையும் புதுமைகளை படைக்கும் அந்த படைப்பாற்றல் திறன் மிக்கவர்களையும் உருவாக்கக்கூடிய அந்த கல்வி முறையில தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். அதைய சாதிச்சுட்டும் இருக்கோம். இந்த சிவபுரம் இளமகளை கூடத்துல இந்த மெய்யறிவு கல்வி தமிழகமெங்கும் பரவி உலகுக்கே, ஒரு காலத்துல தமிழன் தான் உலகிற்கே வழிகாட்டியா இருந்தான், இப்பவும் இருக்கான், ஆனா எங்கேயோ மிஸ் ஆகிறோம். திரும்பவும் இந்த உலகத்துக்கே வந்து கல்வியின் சென்டரா இந்த தமிழகம் வரணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் நாங்க செயல்பட்டு இருக்கிறோம். நன்றி, நமச்சிவாய. நன்றி, நன்றி, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாய. கல் கற்க விடு கற்பிக்காதே என்ற கோட்பாட்டின் நிழலில் வளர்ந்தவன் அமித கணேஷ். அமித கணேஷ் 2009 பிறந்தவன். பிறந்தது முதலே அமித கணேஷ் சிவபுரத்திலே சிவபுரம் ஐயாவின் வழிகாட்டுதலில் வளர்ந்தவன். ஐயாவின் குருகுலமான அருந்தவ ஞானசாலையிலே ஐயாவிடம் கல்வி பயின்று வந்தவன். கல்வி என்றால் நாம் சொல்லக்கூடிய இந்த பள்ளி கல்வி, பொல்லா கல்வி ஞானமிலா என்று மாணிக்கவாசகர் கூறியது போல் அல்ல. சிவபுரம் ஐயாவின் வழிகாட்டுதலில் சிவபெருமானின் திருவருளால் கிடைக்க பெற்ற அந்த மெய்யறிவு கல்வியை அமித கணேஷ் இந்த சிவபுரம் அருந்தவ ஞானசாலையிலே குழந்தை முதலே பயின்று வந்தான். அப்படி பயின்று வந்த வகையில் கற்பதனால் அறிவு வராது, அறிவிருந்தால் எதை வேண்டுமானாலும் கற்கலாம் என்ற சிவபுரம் ஐயாவின் கோட்பாட்டை மெய்ப்பிக்கும் வகையிலே 8ஆம் வகுப்பு பாடங்களை எல்லாம் 2 மாதங்களில் அமித கணேஷ் மளமளவென்று படித்து 8ஆம் வகுப்பிலே தேர்ச்சி பெற்று விட்டான்.
ஆக இந்த வகையிலே இறைவனின் திருவருள் சாரல் ஒரு குழந்தையின் மீது விழும்போது அந்த குழந்தையின் அறிவு மலரும் வளரும் என்று சிவபுரம் ஐயா எப்போதும் கூறுவார்கள். இதற்கு வாய்ப்பளித்த எங்கள் குருநாதர் சிவபுரம் ஐயா அவர்களுக்கும் சிவபெருமானுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பட்டுக்கண்ணு செல்ல தாத்தா நல்ல தம்பி வெள்ளக்கட்டி சுட்டி பையா தம்பிக்கு ஒரு பாட்டு அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு தம்பிக்கு ஒரு பாட்டு அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு நான் சொல்லும் கதை பாட்டு தம்பி கொல கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா கொலை அடிச்சவ எங்க இருக்கா கூட்டத்துல இருக்கா கண்டுபுடி 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 லக்ஷிதா 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 Thank you.
குடிச்சுட்டே சொல்லு. சத்தமா சொல்லு. ஆ வாட் ஹேப்பன்ட் யூ சத்தமாவே சொல்லு. நீ சொல்ற சத்தமா சொல்லுங்க. வெரி ஹாப்பி. பாய் பாய். சத்தமா சொல்லுங்க. கை இரண்டு கால் இரண்டு கடவுள் கொடுத்தான் மனிதருக்கு. கை இரண்டு கால் இரண்டு போர் தாழ்ந்திருந்தாலும் உயர்ந்தவராவார் குணத்தாலே, உயர்ந்தவராவார் குணத்தாலே. தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு, வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு.